புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி பெருந்தொற்று ஒன்று கொண்டிருக்கிறது பெருந்தொற்று முதல் அலை இரண்டாம் அலை மூன்றாம் அலைன்னு நிறைய விவாதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பார்க்கும் நமக்கு வராது அன்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நோய் நம் ஊருக்கு வந்து நம் தெருவுக்கு வந்து நம் பக்கத்து வீட்டுக்கு வந்து நம்மையே பாதிக்கின்ற ஒரு சூழல் தான் இன்றைக்கு நம்ம இருக்கும் எல்லா மருத்துவ முறைகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது தான் இந்த பெருந்தொற்றை ஒழிப்பதற்கான தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லும் அப்போ இந்த பெருந்தொற்றை ஒழிப்பதற்கான தாரக மந்திரம் நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வாறு என்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை நான் அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம் எல்லோர் மனதிலும் எழுகிறது ஒரு வாட்ஸ்அப் எடுத்தாலோ அல்லது ஒரு முகநூலுக்கு போனாலோ இதை சாப்பிடுங்க இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு நிறைய குழப்பமான தகவல்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஆவி பிடிங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு வாட்ஸ்அப்பில் ஐயையோ ஆவியே பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு மருத்துவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு ஆவி பிடிக்கிறதுனால எந்த உபயோகமும் இல்லைன்னு நமக்கே ஒரு குழப்பம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போவது நோய் எதிர்ப்பு சக்தியை நன்றாக வைத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்முடைய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நாம் சாப்பிடுகின்ற சத்து மாத்திரைகளோ நாம் சாப்பிடுகின்ற பழங்களோ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது நம்முடைய ஜீரண மண்டலம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது எந்த அளவுக்கு நன்றாக வேலை செய்கிறது உண்ணுகின்ற உணவு அந்த உணவிலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வாறு முழுமையாக உடல் கிரகித்து கொள்கிறது செரிமானம் ஆன பிறகு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு எவ்வாறு வெளியேறுகிறது இதுதான் இன்றைக்கு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியுடைய தாரக மந்திரம் இல்லைனா யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாத்திரையை அரசாங்கமே கையில் கொடுத்து இதை சாப்பிடுங்க உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும் இந்த நோயை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா ஸோ நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது முழுக்க முழுக்க தனி நபருடைய ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு விஷயம் இரண்டாவது நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய நிறைய காரணிகள் தினசரி நமக்கு தெரியாமலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் முதலாவது பார்த்திங்கன்னா தூக்கமின்மை இன்றைக்கு நன்றாக தூக்காமல் ஒரு நாள் இரண்டு நாள் நாம் இருந்தாலே மூன்றாவது நாளே நமக்கு தொந்தரவுகள் நிறைய ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா ஸோ தூக்கமின்மை அப்படிங்கிறது முதலாவது காரணம் இரண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உடற்பயிற்சியற்று இருப்பது இரண்டாவது காரணம் கடுமையான உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி இன்றைக்கு கோவிட் தொற்று வேகமாக பரவி கொண்டிருந்த காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஏன் இன்று வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இந்த தொற்றுகளுடைய எண்ணிக்கையும் கிராமங்கள்ல இந்த தொற்றினால் ஏற்படுகின்ற உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கையும் மிக மிக குறைவாக இருக்கிறது காரணம் உழைப்பு தான் இன்றைக்கு உடல் உழைப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த தொற்றுடைய அளவு குறைபாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உண்மையை நாம் அனைவரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் மூன்றாவது மன அமைதி இந்த முதல் அலை ஏற்படும் போது இரண்டாம் அலை ஏற்படும் போது மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை முதல் அலை லேசான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது முதல் அலை ஏற்படுத்தியதை விட இரண்டாவது அலை மிக மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது உயிரிழப்பு பிராணவாயு குறைந்து போய்விடுமோங்கிற பயம் நிறைய எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட ஒரு நிகழ்வு நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் இருந்ததால் மூன்றாம் அலை அதைவிட மோசமான விலையை விடுமோங்கிற ஒரு கவலையும் ஏற்படுகிறது மூன்றாவது மிகப்பெரிய காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போவதற்கு நிச்சயமாக நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய பயம் பயம் கலந்த ஒரு எதிர்மறை எண்ணங்கள் மிகப்பெரிய காரணம் நான்காவது தேவையில்லாமல் மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு என்னிடத்திலே கூட நிறைய பேர் வந்து நிறைய பக்க விளைவுகளோடு வந்தாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது லேசான அறிகுறிகள் இருந்தாலோ அல்லது நம்ம வீட்டை சுற்றி யாருக்கோ ஒரு தொற்று ஏற்பட்டு இருந்தாலோ உடனே வந்து இன்றைக்கு அந்த நோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்குறோம் ஸோ இன்றைக்கு தேவையற்று உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய உடலுக்கு தொற்று ஏற்படாத நிலையிலேயே நாம் எடுத்துக்கொண்ட மருந்துகள் நான்காவது மிகப்பெரிய காரணமாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைத்து விட்டதை நம்ம பார்க்குறோம் ஐந்தாவது இன்றைக்கு பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு மருத்துவ முறையை இன்னும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய வாழ்வியல் முறையில் கொண்டு வராமல் இருப்பதும் மிகப்பெரிய ஒரு காரணம் இன்றைக்கு நமக்கே தெரியும் நம்ம சாப்பிட்றோம் ஒரு ஜீரணமின்மை ஏற்படுது உடனே என்ன பண்ணுறோம் தண்ணியில் கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு சூடான ஜீரக தண்ணீரை குடிக்கணும் நமக்கே தெரியுது ஒரு ஜீரக தண்ணீரை சாப்பிடும்போது நம்முடைய ஜீரண மண்டல உறுப்புகள் பலனடையுது அப்படின்னு ஒரு சாதாரண ஜீரண கோளாறு ஏற்படும் போது வீட்டில் இருக்கக்கூடிய கை மருந்துகள் நமக்கு பலன் அளிக்கும் போது நம்ம உடலில் ஏற்படுகின்ற பெரிய பெரிய நோய்களோ தொற்று நோய்களோ அல்லது நோய் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களோ ஏன் இயற்கை மருந்துகள் நமக்கு மிகப்பெரிய அளவில் உதவுங்கிற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை நமக்கு ஏற்பட்டதுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கு ஐந்தாவது மிகப்பெரிய காரணம் நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைந்து போய் இந்த தொற்று உலகம் முழுவதும் இவ்வளவு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதற்கு இயற்கை சார்ந்த மருத்துவ முறையை நாம் மிகப்பெரிய அளவில் இன்னும் பயன்படுத்தவில்லை அப்படிங்கிறது எல்லாமே போனது போகட்டும் இப்போ மூன்றாம் அலையை எதிர்நோக்கி நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநில அரசாங்கங்களும் இன்றைக்கு எதை கொண்டு மூன்றாம் மலையை தடுக்க முடியும் எதை கொண்டு மூன்றாம் மலையில் இரண்டாம் அலை போல் மோசமாக இல்லாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியுங்கிற நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க அரசாங்கம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு நான் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பத்தை காப்பதற்கு நான் என்ன முயற்சிகள் செய்ய போகிறேன் இதுதான் இன்றைக்கு மூன்றாம் மலையை தடுப்பதற்கு நாம் ஒரு ஒருவருமே எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்ன செய்யலாம் முதலாவது உணவை இரண்டு வேலையாக குறையுங்கள் இன்றைக்கு உடற்பயிற்சி கிடையாது வீட்டில் சர்க்கரை நோயாளி இருக்கும் இதய நோயாளி இருக்கும் உணவில் மாற்றத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் இன்றைக்கு நம்ம இருக்கும் மூன்று வேலை உணவு சாப்பிட்டால் செரிக்காமல் செரிமான தொந்தரவோடு அவதிப்படுகின்ற ஒரு சூழல் இப்போதைக்கு இருக்கிறது அதனால் காலை உணவு அப்படிங்கிறத ஒரு பத்தரை மணிக்கும் மாலை உணவு அப்படிங்கிறத ஒரு ஆறரை மணிக்கும் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் இரண்டாவது சைவம் பெரியதா அசைவம் பெரியதாங்கிற ஒரு கேள்வி இரண்டு உணவுமே தாராளமாக நம்ம சாப்பிடலாம் ஆனால் அசைவம் இன்றைக்கு சாப்பிடும்போது வழக்கமாக செய்யக்கூடிய பயிற்சிகள் நாம் எடுப்பது கிடையாது ஸோ அதனால் அசைவ உணவை குறைத்து வேக வைத்த சைவ உணவை எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மூன்று பிடிக்குமோ பிடிக்காதோ புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நாம் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியணும் நோய் தொற்று ஏற்படும் போது தான் நம்மளை மிகப்பெரிய அளவு காப்பாற்றக்கூடியது உடலுடைய நோய் எதிர்ப்பு அணுக்களை உருவாக்கக்கூடியது அந்த வகையில் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் நிறைய சாப்பிட வேண்டும் நான்கு தண்ணீர் நன்றாக அருந்த வேண்டும் ஐந்து நன்றாக தூங்க வேண்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது இதை பற்றி மீண்டும் நாளை இதே தலைப்பில் பேசுவோம்